அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஆப்ஷன் பற்றி யாரும் சொல்லாத ரகசியம் சீரீஸில் ப்ரீமியம் மீட்டிங் பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா, நீதிமன்றத்தில் நீதி தேவதை முன் தராசு இருக்கும். அந்த நீதி தராசு எப்படி சமமாக இருக்குமோ அதுபோல் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சமம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ஸ் இதனுடைய லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மார்க்கெட்டோட லா தெரிஞ்சிருக்கோன்னா இது சட்ட விதின்னு சொல்ல முடியாது. இது நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்து அப்சர்வேஷனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் இது அனைத்துமே. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படியெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் நடக்கும், முதல் மீட்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது நான் அந்த நீதி தராசை நம்ம ஒரு இதாக போட்டுக்கலாம், ஃப்ளோவை போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த தராசில் நம்ம எந்த பொருளும் நம்ம வைக்காத போது அது வந்து சமமாக இருக்கும். எடை வந்து நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு 10 கிலோ வெயிட்டை வச்சோம்னா, அப்போது முள் இந்த பக்கம் வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுனு வச்சுட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த முள் வந்து ட்ரா ஆக ஆரம்பிச்சிடும், கீழே விழுக ஆரம்பிச்சிடும், கீழே இறங்கிடும். அப்போ இந்த தராசை நடுநிலை பண்ணணுன்னா அதனுடைய ஆப்போனட் சைடு வந்து திருப்பி 10 கிலோ வெயிட்டை வச்சா தான் அது சமமாக மாறும். இது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட் இது ஒன்று. அப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும்போது இது மீட் பண்ணும், நடுநிலையை தராசு நடுநிலையாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது நம்ம வந்து ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இது மொத்த தூரம் 2 கிலோமீட்டர் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்திலிருந்து ஒருத்தர் வராரு, ரைட் ஹேண்ட் சைடு இருந்து ஒருத்தர் வராரு. இப்போது இவர்கள் இருவரும் எங்கே சந்திப்பார்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இதனுடைய தூரம் சராசரி போட்டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே மறைமுகமாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டு பேர்த்தோட வேகம் நம்ம வந்து ஒரே வேகத்தில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாரு அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் இந்த 1 கிலோமீட்டர் தாண்டி நடந்திருப்பார், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் குறைந்தபட்ச தூரம் தான் நடந்திருப்பார். அப்போது இந்த இடத்துல வேகம் அதிகரிக்கும் போது, வேகம் குறையும் போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் அதிகமாக தூரம் நடந்துருந்தாலே நம்ம மறைமுகமாக என்னென்ன எடுத்துக்கலாம், வேகம் அதிகமாக வேகமாக நடந்திருக்காங்கன்னு எடுத்துருக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாரு அப்படிங்கும்போது அவர்கள் கடந்திருப்பார், 1 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 20 கிலோமீட்டருக்கும் போது அது அவர் வந்து குறைந்தபட்ச தூரம் தான் கடந்திருப்பார். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்குள்ளே இந்த ரெண்டு லா கொண்டு வர போகிறோம். ஒன்று அந்த நியதி, அது ரெண்டு பேர்த்துக்கு சமமாக இருக்கணும். அடுத்தது வந்துட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஆப்ஷன் நியதியில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். இப்போது மார்க்கெட் வந்து 18,300 இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல என்னென்னா, நம்மளுக்கு 18,300 கால், 18,300 கால் நம்மளுக்கு சமமாக இருக்கணும். அதே மாதிரி 18,300 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு சமமாக இருக்கணும். இதுதான் நியதி. அடுத்தது நம்ம இந்த இடத்துல வந்து நான் 18,200 காலை நான் தேர்ந்தெடுத்தேன்னா, அப்போ 18,200 18,300 உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 100. அப்போ நான் 18,400 புட் 200 கால் சமமாக இருக்கும். இல்லை நான் 18,000 புட் ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ 18,300 300 பாயிண்ட், அப்போது 18,600 கால் எனக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த விலையெல்லாம் அனைத்துமே விலைகள் அடிப்படையில் சமமாக இருக்கணும், ஆனால் இருக்காது. அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறேன். நம்ம என்ன சொன்னோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் நடந்தார், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் வேகமாக நடந்தார்னோ. அப்போ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே புட் ஆப்ஷனை வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கால் ஆப்ஷனை வச்சுக்கணும். அப்போது இது வந்து மார்க்கெட் வந்து 18,300 அப்படிங்கிறது சமநிலைனா, அப்போ 18,300 புட் ஆப்ஷன், சாரி 18,000 புட் ஆப்ஷன்,
18,600 கால் ஆப்ஷன். அப்போ இவங்க ரெண்டு பேர் எங்கே சந்திக்கணும்னா 18,300 சந்திக்கணும். அப்போ இவங்க 18,250 சந்திக்கிறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய வேகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்பீடை நம்ம இங்கே என்னவாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா டைம் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதே 18,300 மேலே சந்திச்சதுன்னா புட் ஆப்ஷன்ஸோட வேகம் ஸ்பீடு அதிகம்னு அர்த்தம், அப்போ அவங்களோட டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல கால் மற்றும் புட் இப்படி இருக்கும்போது சமநிலை ஆகும்னு சொல்கிறோம். கால் ஆப்ஷன் கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் இருக்கிற டெல்டா வேல்யூ மற்றும் காமா வேல்யூ அஃபெக்ட் பண்ணும். அப்போ கால் ஆப்ஷன் கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட ஏற்றம் தடுக்கப்படும். அதாவது அவர்களுக்கு ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய ப்ரீமியம் கொடுக்க மாட்டாங்க, குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்போ டெல்டானா என்ன அப்படிங்கிறது சில தேவைகள் ஏற்படும் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நிஃப்டி 50 புள்ளிகளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகும்னா முதல் 50 புள்ளிக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபாய் ஏற்றம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாவது 100 to 100 போகும்போது அதே 10 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க, 12 ரூபாயாக கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த 2 ரூபாய் இந்த 10 இந்த 12 கேப் 2 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ இது காமா வேல்யூ, இது டெல்டா வேல்யூ. ஒரு ஃபஸ்ட்டு 50 பாயிண்ட்டுக்கு அவன் எவ்வளோ ஏறணும், அடுத்த 50 பாயிண்ட்டுக்கு அதே இதை ஏறணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இருக்காது, எச்சா ஏறுவாங்க. அப்போ அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஏறுறாங்களோ அதான் காமா, எவ்வளோ எப்போ ஏறுதோ அதான் வந்து டெல்டா வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதை வந்து நம்ம அப்படியே ஆப்ஷன் மார்க்கெட்டோட பேஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட் மார்க்கெட் 18,307 இருக்கிறாங்க. அப்போ இந்த 18,307 இருக்கும்போது 18,300 காலும் 300 புட்டும் சம விலையில் இருக்கணும், 121 ரூபாய் 77 ரூபாய். இங்கே சமமாக இல்லை, அதுக்கு காரணமே நம்ம சொன்ன வேகம் ஸ்பீடு டைம் வேல்யூ தான். அப்போ இந்த டைம் வேல்யூ எப்படி நம்ம கண்டறிவது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்த்துட்டோம். அது எதனால் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ஃப்யூச்சர் மார்க்கெட்டுக்கும் உள்ள ஒரு கேப் க்ரியேட் ஆகும். அந்த கேப் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மாறையும், அந்த கேப்பு குறைந்தால் ஒரு மாறையும் நம்மளுக்கு நிகழ்வு ஏற்படும். அடுத்தது இம்ப்ளைடாலிட்டி, நம்மளுக்கு மதிப்பு, மிகைப்படுத்துகிற மதிப்பு. இந்த ரெண்டு காரணிகளால தான் அந்த ஸ்பீடு நம்மளுக்கு, அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு அதிகமாகிறது. அப்போது இதை கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்போ பார்த்திங்கன்னா இந்த 18,300 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த 18,300 காலும் 300 புட்டும் சம விலையில் இருக்கணும். அதே மாதிரி 18,200 புட்டும் 18,400 காலும் சம விலையில் இருக்கணும், 18,400 புட்டும் 18,200 காலும் சம விலையில் இருக்கணும். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வரும். அப்போ அந்த மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்கோ அதனுடைய ஆப்போனண்ட்டுக்கு அதுக்கூடிய டெல்டா காமா வேல்யூ கிடைக்காது அப்படிங்கிறத இது எடுத்துக்கலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணி யாருக்கிட்ட பலம் யாருக்கிட்ட பலவீனம் போது அதனுடைய பயணம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.